ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நாளைக்கு பயாலஜி எக்ஸாம் இருக்குது. ஸோ பயாலஜி எக்ஸாமுக்கான ஒரு ஃபஸ்ட் ஒரு ப்ரிப்ரேஷன் டிப்ஸ், ஒரு இன்ட்ரொடக்ஷன், எப்படி நீங்கள் படிக்கணும், ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ரிப்ரேஷனை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி சாயந்தரம் இருக்குது, நாளைக்கு மதியம் வரைக்கும் டைம் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஸோ இதில் ஒரு 4 லெசன் முடிக்கணும், அதில் ஒரு 5 லெசன் இருக்குது. ஸோ டோட்டலாக 9 லெசன்ஸ் முடிக்கணும். ஸோ அது எப்படி வைஸாக பிளான் பண்ணி படிக்கலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், பயோபாட்டனி, ஓகேவா? பயோபாட்டனியில் உங்களுக்கு 35 மார்க்ஸ் இருக்குது, பயோசுவாலஜியில் அதே மாதிரி உங்களுக்கு 35 மார்க்ஸ் இருக்குது. ஸோ பாட்னியோட போர்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாப்டர் 4, 5, 6, 7 இந்த 4 சாப்டர் இருக்குது, ஓகேவா? ஸோ இங்கே முன்னாடி நம்ம நிறைய வாட்டி சொன்ன மாதிரி தான். ஸோ எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். 7, 6, 5, 4 அப்படின்ட்டு. ஏன்னா 7 சிக்ஸும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டோட்டலி ஓனாக நீங்கள் நிறைய படிச்சது வர மாதிரி இருக்கும். எக்கோ சிஸ்டம், எக்காலஜி, ஸோ என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி நிறையா இருக்கும். இந்த 7 சாப்டர்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணாலே புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி தான் இருக்கும், ஈஸியான கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். 6 சாப்டர் அதே மாதிரி தான், எக்கோ சிஸ்டம்னா என்ன, எக்கலாஜிக்கல் ஹயர்ச்சினா என்ன, அது அது ரிலேட்டடான பிளான்ஸ், சாயில்ஸ், இதை பற்றி படிப்போம். நெக்ஸ்ட் 5th சாப்டரும் அதே மாதிரி ஈஸியாக தான் இருக்கும், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அதில் கொஞ்சம் அந்த டெக்னிக்ஸ் மட்டும் படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ஓகேவா? பிடிசின்னு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ பிடிசி இஸ் நத்திங் பட் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், ஓகேவா? நெக்ஸ்ட் 4th சாப்டர் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த பயோடெக்னாலஜியில். ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா, அந்த 5, 6, 7 கம்ப்ளீட்டாக தரோ பண்ணிருங்க எல்லா கொஸ்டின்ஸுமே. புக் பேக்கில் கம்மியாக தான் இருக்கும் கொஸ்டின்ஸ். ஸோ புக் பேக்கை கம்ப்ளீட்டாக தரோ பண்ணிட்டு புக்கின்ல நம்ம சொல்ற கொஸ்டின்ஸ்லாம் படிச்சிருக்கேன். 4th சாப்டர்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நீங்க படிச்சா கூட போதும், யூ கேன் அட்டன். ஸோ எத்தனை கொஸ்டின் எழுதணும், 4 2s are 8 எழுதுறோம், எத்தனை கொஸ்டின் கொடுக்குறாங்க, 6 எழுதுறாங்க. ஸோ அப்போ 3 சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட்டாக தரவு பண்ணும்போது, அதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 கொஸ்டின்னு சொல்லும் போது 4 சாப்டருமே ஒரு கொஸ்டின் மினிமம் வரும். ஸோ 3 சாப்டரை கம்ப்ளீட்டாக தரவு பண்ணிட்டீங்கன்னா 3 கொஸ்டின் எழுதிடலாம், அதுபோக மீதி ஒரு கொஸ்டின் ஏதோ ஒரு சாப்டரை நீங்கள் எழுதிடலாம், ஓகேவா? ஸோ 3 மார்க்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், 3 3s are 9 ஒரு கம்பல்சரி இருக்குது. ஸோ 5 கொடுத்து 3, ஸோ எல்லா சாப்டருமே ஒரு கொஸ்டின் இருக்கும், ஏதோ ஒரு சாப்டரில் கம்பல்சரி கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வரப்போகுது. ஸோ கம்பல்சரி நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது, பட் அந்த மீதி 2 கொஸ்டின் நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எழுதிடலாம். நெக்ஸ்ட் 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு 2 5s are 10, 4 சாப்டர் 4 கொஸ்டின் அப்படியே தான் வரும். ஏதர் ஆர் சாய்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 or 5 கேட்கலாம், அதே மாதிரி 6 or 7 கேட்கலாம், ஓகேவா? ஸோ இப்படி தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 5 ம் 7 ம் படிச்சு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில டைம் 5 ம் 7 ம் ஒரு சாய்ஸில் கேட்டுருவாங்க, 4 and 6 ஒரு சாய்ஸில் கேட்டுருவாங்க. ஸோ அதனால் அப்படி நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. நம்ம சொல்லியிருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் எல்லா சாப்டருக்கு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா படிச்சிருங்க. ஸோ 7, 6, 5, 4 இந்த பாட்னியை என்ன செஞ்சிருங்க அப்படின்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாட்னி எடுத்தீங்கன்னா பாட்னியை கவர் பண்ணிருங்க, சுவாலஜினா சுவாலஜியை கவர் பண்ணிருங்க. அதாவது இன்னைக்கு அதை மட்டும் படிக்கக்கூடாது. இப்போ பாட்னி முடிச்சுட்டு சுவாலஜியில் பாதி இன்னைக்கு படிச்சு முடிச்சிடணும், அப்போ தான் மீதி நாளைக்கு இருக்க டைம் என்ன செய்ய முடியும், மீதி பாதி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்கள் சுவாலஜி முடிச்சுட்டு பாட்னியில் 1 லெசன் படிச்சிங்கன்னா மீதி 3 லெசன் நாளைக்கு பாட்னி படிச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான், ஏன்னா ஃபுல்லாக இன்றைக்கி உட்காந்து படிக்க முடியாது, புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க. ஸோ இன்றைக்கி ரிவைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு நீங்கள் 1 வேர்ட்ஸ் எதுவும் கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் உள்ளேருந்து படிக்கணும், புக்கின் படிக்காத எதுவும் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆர்டரில் போகிறோம், 7, 6, 5, 4 அந்த ஆர்டரில் வரப்போகிறோம். ஈஸியான சாப்டர்ஸை ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா அப்லோட் பண்ணிவிட்டு அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மாடல் கொஸ்டின் வச்சு நம்ம பேசுவோம், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு பயோசுவாலஜி. இப்போ ஸோ பயோசுவாலஜி அதே மாதிரி தான், 35 மார்க்ஸு, 4 2 மார்க்ஸ் எழுத போறீங்க. இது உங்களுக்கு போர்ஷன் பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8, 9. ஸோ இதை எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6, 7, 8 கம்ப்ளீட் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் 5 and 9 வாங்க. 6 எவல்யூஷன் இப்போ ஓரளவு ஈஸியான சாப்டர், 7 ஹியூமன் ஹெல்த் டிசீசஸ் அப்படிதான், 8 ரொம்ப சின்ன சாப்டர். நெக்ஸ்ட் 5 and 9 வாங்க, ஏன்னா அது கொஞ்சம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். 5 and 9ல 9 கூட ஈஸியாக தான் இருக்கும். இந்த 5ல தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனெட்டிக்ஸ். ஸோ அந்த ஜெனெட்டிக்ஸ் வந்து கம்பல்சரி கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அந்த 3 3s are 9 எழுதுறோமா, ஜெனெட்டிக்ஸ்ல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் 6 7 8 கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். 5 and 9ல நம்ம சில சாய்ஸஸ் எடுத்துக்கலாம், பட் பயாலஜியை பொறுத்தளவுக்கு நம்ம எவ்வளோ கழிச்சாலும் அதை கம்ப்ளீட்டாக படிச்சிட்டோம்னு சொல்ல முடியாது. நான் எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி, ஆனால் எப்படி கொஸ்டின் கேட்பான் நமக்கு தெரியாது. புக் பேக்கை நல்லா என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க, ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் 5 மார்க்கை பொறுத்தளவுக்கு 5 சாப்டர் இருக்குது, 4 5 மார்க் தான் கேட்க போகிறாங்க. கண்டிப்பாக 8 சாப்டரில் 5 மார்க் வராது, 5, 6, 7, 9 இந்த சாப்டர் வந்து 5 மார்க் வரும். அது நம்ம கொடுத்த 5 மார்க்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க, அதுலேருந்தே நீங்கள் எழுதிடலாம், ஓகேவா? ஸோ ரொம்ப கஷ்டம் கிடையாது. இன்னைக்கு ஒரு சப்ஜெக்டை ஃபுல்லாக முடிக்கணும், அடுத்த சப்ஜெக்டில் நான் பாதியை படித்து வச்சுட்டு மீதி நாளைக்கு படிங்க. இப்போ கம்மிங் டு 1 வேர்ட்ஸ், 1 வேர்ட்ஸ் எப்போவும் சொல்கிற மாதிரி புக் பேக் தான். நெக்ஸ்ட் புக்கிங்கில் நிறையா 1 வேர்ட்ஸ் கேட்பாங்க பயாலஜியை பொறுத்தளவுக்கு. நான் 1 ஷார்ட் ரிவிஷன் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னா, பாட்னிக்கு ஃபுல்லாக தனியாக ஒரு 1 ஷார்ட் ரிவிஷன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சுவாலஜிக்கு அது மாதிரி தனியாக, அதாவது இப்போ சுவாலஜினா 5 சாப்டர் சேர்த்து ஒரு 1 ஷார்ட் ரிவிஷன், பாட்னினா அது 4 சாப்டர் சேர்த்து ஒரு 1 ஷார்ட் ரிவிஷன் மாதிரி அப்லோட் பண்ணுறேன், போன எக்ஸாமுக்கு அப்லோட் பண்ண மாதிரி. ஐ ஹோப் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன்.
ஸோ இப்போ ஒரு ரிவிஷன் க்வெஸ்சன் இருக்குது. ஸோ ரிவிஷன் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும், பட் இது வந்து எனக்கு வந்து தனியாக இந்த ரிவிஷன் போர்ஷன் மட்டும் கிடைக்கல, போன ரிவிஷன் இந்த ரிவிஷன் சேர்த்து தான் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இதில் பார்த்துக்கோங்க, ரிவிஷன் நம்ம போர்ஷனுக்குள்ளது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டூ அட்வான்டேஜஸ் ஆஃப் பிடி காட்டன், இதெல்லாம் நம்ம சொன்ன க்வெஸ்சன் தான். பிடி காட்டன்ஸ், நெக்ஸ்ட் கேலஸ், பைட்டோ ரெமிடியேஷன் நம்ம பார்த்துருக்கோம், ஃபுட் செயின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ரொம்ப ஃபுட் செயின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கஷ்டமாக, பிளான்ட்டு பிளான்ட்லேருந்து யார் சாப்பிடுவா, ஃப்ராக், ஃப்ராக் யார் சாரி பிளான்ட்டு பிளான்ட்க்கு அப்புறம் கிராஸ் ஓப்பர், கிராஸ் ஓப்பருக்கு அப்புறம் ஃப்ராகு, ஃப்ராகுக்கு அப்புறம் ஸ்னேக்கு, ஸ்னேக்கு அப்புறம் ஹேக் வரும், ஓகேவா? ஸோ ஃபுட் செயின் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுலாம் ஒரு க்வெஸ்சனே கிடையாது, ஆக்சுவலி அதை டூ மார்க்கில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க்ஸில் ஹேபிட்டட் அண்ட் நிச், ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், இந்த கொஸ்டனை கண்டிப்பாக படிச்சிருங்க, நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் ப்ரோஃபோண்டல் ஜோன் வில் பி லோ, இதுவுமே ஒரு புக் பேக் க்வெஸ்சன் தான், ஸோ ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் செல் சஸ்பென்ஷன் கல்ச்சர், இதுவும் ரொம்ப ஈஸி. பிபிஆர் 332, இதுவும் இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், 19th க்வெஸ்சன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? இந்த ஹேபிட்டட் நிச் படிச்சிருங்க, பிபிஆர் 322 எழுதிருங்க. இதுக்கு டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டயக்ராம் எந்தெந்த க்வெஸ்சனாக டயக்ராம் இருக்கும் அந்தந்த க்வெஸ்சன் டயக்ராம் நீங்கள் கண்டிப்பாக போடணும். நான் சொன்ன மாதிரி தான் ப்ரிப்பரேஷன், இது ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், ஹெட்டிங்கோடு தான் இப்போ ஆரம்பிக்கணும், பாயிண்ட் பை பாயிண்ட் எழுதுங்க. மேக்ஸிமம் பயாலஜி வள வளன்னு நீங்கள் பேர பேரவா எழுதுனீங்க அப்படின்னா அவங்க வாசிக்க மாட்டாங்க, பாயிண்ட் பை பாயிண்ட் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா நீட்டாக எழுதுங்க. டயக்ராம்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டயக்ராம்ஸ் வரீங்க, டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பயாலஜி, ஓகேவா? ஃபைன், நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க்கில் பாருங்கள், சிந்தட்டிக் சீட்ஸ் அண்ட் ரைட்டிஸ் ப்ரோட்டோகால் ஃபார் ப்ரிப்பரேஷன். சிந்தட்டிக் சீட்ஸ்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஆர்டிஃபிஷியல் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, அது டெலீட்டடாக இல்லையான்னு எனக்கு தெரியலை. நெக்ஸ்ட்டு டீட்டெயில் அக்கௌண்ட் ஜீன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸ். ஸோ ஜீன் ட்ரான்ஸ்ஃபரில் நிறைய மெத்தட் இருக்குது, பட் இது ரேராக கேட்குற க்வெஸ்சன் தான். அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பிளான் சக்சஷன் அண்ட் இட்ஸ் கிளாஸிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, ரொம்ப ஈஸி. பிளான் சக்சஷன் அது ப்ரைமரி சக்சஷன் இருக்குது, செகண்டரி இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று வரும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அந்த டைப்ஸ் நாலு அஞ்சு டைப்ஸ் ஆஃப் சக்சஷன் இருக்கும், அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அந்த க்வெஸ்சன் நீங்கள் எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஸுவாலஜிக்கு வந்தீங்க அப்படின்னா லைனைசேஷன், இது ஃபோர்த் சாப்டர் நம்மளுக்கு கிடையாது, ஃபிஃப்த் சாப்டர் தான். இந்த கொஸ்டின் இந்த மாதிரி அந்த மாலிகுலர் ஜெனட்டிக்ஸில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், ஆன்டி கோடான். அதாவது என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு கோடான் கொடுத்து அதுக்கு ஆப்போசிட் ஆன்டி கோடான் என்னவா வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ ஏஏயூ சிஜிஏ யூஏயூ ஜிசிஏ இதுக்கான ஆன்டி கோடான்ஸ் என்ன, இதுக்கு ஆஃப் மார்க், சாரி இதுக்கு ஆஃப் மார்க், இதுக்கு ஆஃப் மார்க், இதுக்கு ஆஃப் மார்க், ஒரு கோடான் கொடுத்து அதுக்கு ஆன்டி கோடான் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக டூ மார்க்லேயோ இல்லை த்ரீ மார்க்லேயும் கேட்பாங்க, கம்பல்சரியில் கூட எதிர்பார்க்கலாம், ஓகேவா? அந்த ஆன்டி கோடான் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் கிரியேட்டிவாக கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் இன்டர்ஃபரான்ஸ், இதெல்லாம் நம்ம சொன்ன க்வெஸ்சன் தான், எல்லா க்வெஸ்டனுமே நம்ம சொன்னது வருமா அப்படின்னா பயாலஜியில் முடியாது, பட் ஓரளவு எழுதுகிற மாதிரி இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் ஜீரோ ப்ராஜெக்ட், அதோட கோல்ஸ். ஸோ ஹியூமன் ஜீரோ ப்ராஜெக்ட் கோல்ஸ் இருக்குது, மெத்தடாலஜிஸ் இருக்குது, சயின் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அதுலேருந்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் இருக்கும். மியூட்டேஷன் தியரி நம்ம சொன்ன மாதிரி தான், மியூட்டேஷன் தியரி டார்வின்ஸ் நம்ம டார்வின் வச்சு ஒரு தியரி வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் நியூ லியோ மார்க்கா சாரி நேம் சரியாக ஞாபகம் மாட்டேங்குது, அந்த அது அந்த டார்வின்ஸ் பக்கத்து அதுக்கு முன்னாடி இருக்கும். நெக்ஸ்ட் மியூட்டேஷன் தியரி, இது மாதிரி ஒரு மூணு நாலு தியரி இருக்கும் சயின்டிஸ்ட் நேம் வச்சு, ஸோ அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. தியரிஸ் வந்து ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக வரும். கசட்டிவ் ஏஜென்ட், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், சிம்டம்ஸ் ஃபார் டிஃப்தீரியா அண்ட் டைஃபாய்ட் பார்த்தீங்களா? ஸோ நீங்கள் பாக்டீரியல் வைரல் டிசீஸ் படிக்கிறதுல அது ஃபைவ் மார்க் அப்படியே கேட்கலனா கூட உங்களுக்கு தனித்தனியாக ஒரு ரெண்டு டிசீஸ் கொடுத்து அதோட கசட்டிவ் ஏஜென்ட், கசட்டிவ் ஏஜென்ட்னா அதோட அது காஸ் பண்ணுற ஏஜென்ட் யார், அது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுது, அதுக்கான சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு ரெண்டு டிசீஸ்க்கு தனியாக கூட த்ரீ மார்க்ல என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம், ஓகேவா? டிஃபரன்ஷியேட் பிட்வீன் சொமாட்டிக் செல் ஜீன் தெரப்பி அண்ட் ஜெம்லைன் ஜீன் தெரப்பி. ஸோ இது நம்ம புக்லேயே இருக்க க்வெஸ்சன் தான், ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க்ல பார்த்தீங்கன்னா மெத்தடாலஜிஸ், கோல்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸ் ஆஃப் ஹியூமன் ஜெனோம். அப்போ ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட்ல எத்தனை க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க, கோல்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு த்ரீ மார்க், மெத்தடாலஜிஸ் கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க். ஸோ எட்டு மார்க் ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட்ல மட்டும் இந்த க்வெஸ்சன் இருக்கு, இதே மாதிரி கண்டிப்பாக ஹியூமன் ஜெனோம் ப்ராஜெக்ட்ல ஒரு க்வெஸ்சன் இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோக்ளோபின், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைவ் மார்க். அதே மாதிரி லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியமும் இம்பார்ட்டன்டான ஃபைவ் மார்க். இதில் பிசிஆர் இஸ் அ யூஸ்ஃபுல் டூல் ஃபார் ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் டிசீஸ், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிஆர்லேருந்து இந்த கொஸ்டின் இருக்கும், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிசிஆர் இருக்கும், அதுவும் இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டினில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான், இதையும் பார்த்துக்கோங்க. இதை தாண்டி நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்க லிங்க் உங்களுக்கு தரேன், அதை செக் பண்ணிக்கோங்க. ஒன் ஷார்ட் ரிவிஷன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.